நேற்று நடந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் சீமனம் ஜல்லிக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு பெரிய விளையாட்டு மாடுகள்லாம் நிறையா கலந்துக்கிட்டு பெரிய அளவில் பரிசு போட்டு ஜல்லிக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக நடத்துகிறாங்க ஆனால் பின்வாடி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு இதுக்கு வந்து விளாக்கம்படியில் காவல்துறையை யாருமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் மாட்டுக்காரங்க யாரும் வந்து கேட்குற ஐடியாவிலேயே இல்லை ஒன்னா நம்பர் டோக்கன் வச்சிருக்க மாட்டை உள்ள கூப்பிட்டு அலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு ஐம்பது மாடு கூடுறதுனாலதான் அட்டியில் உருவாங்கிச்சு இந்த ஏப்ரல் மே மாதத்தில் அடிக்கிற மொட்டை வெயிலில் காலைல பத்து மணிக்கெலாம் வந்து வெயில் உச்சி மண்டை புலக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் மாட்டையும் அட்டியில் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் நாலஞ்சு பேர் ஒரு மாட்டு கூட நின்றுட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு மாடு அடைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இப்போ ஒரு ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கிடையாது நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நடத்துறேன் இப்படி நடத்துற அந்த ஜல்லிக்கட்டை நம்ம எல்லாருமே ஒத்துழைச்சா மட்டும் தான் ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்த முடியும் இது வந்து தனிப்பட்ட நபரால யாராலுமே பண்ணி முடிக்கவே முடியாது எல்லாருமே ஒன்னா நின்று ஒத்துழைச்சா மட்டும் தான் வந்து நடத்த முடியும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மே மாசத்துல நடக்கக்கூடிய எல்லா ஜல்லிக்கட்டுலயும் முடிஞ்ச அளவுக்கு டோக்கன் படி மட்டுமே மாடை ஊக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய மாடை வீட்டிலேருந்து ஏற்றுங்க ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் சரியாக இருந்தால் மட்டும் பார்த்தாது அங்கே மாடு கொண்டு வர எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொடுக்குற கோளாறுனால தான் அங்கே அட்டியல் உருவாகிறதுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது நம்ம அப்படி ஏற்றினா மட்டும்தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக மாடு அடைச்சிட்டு வீட்டுக்கு வர முடியும் முடிஞ்ச அளவுக்கு டோக்கன் படி மட்டும் மாடு அடைக்க பாருங்கள் அட்டியல் போட்டு மாடையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்படா வேணாம்